பித்ருத்வமஞ்சேஷ்வவிசார்யதூர்ணம் ஸ்தம்பே பதாரஸ்தமனன்யலப்யம் லக்ஷ்மீ நிருஸிம்மம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஹ கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் ஸதாஹ்ருதி. வசுதேவசுதம் தேவம் கம்சஷாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். இன்றைய தினம் பாண்டவர்கள் ஐவருக்காகவும் அவர்களின் தர்ம பத்னியான ஆஞ்சாலிக்காகவும் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் அருள் செய்த பாங்கினை ரசித்து மகிழ்வோம். துரியோதனனால் வஞ்சிக்கப்பட்டு பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தங்களுடைய ராஜ்யம் அனைத்தையும் இழந்தனர். தங்களையும் அவனுக்கு அடிமைகளாக மாற்றிக்கொண்டனர். தங்களுடைய மனைவியான திரௌபதியையும் துரியோதனனுக்கு அடிமையாக்கிவிட்டனர். அவனால் அஞ்ஞாதவாசத்திற்கும் ஆரண்யவாசத்திற்கும் அனுப்ப பெற்றனர். 12 வருட காலம் ஆரண்யவாசம் முடிந்து ஒரு வருடம் யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைந்துரைந்து பாண்டவர்கள் திரௌபதியுடன் வாழ வேண்டும். அப்படி அவர்கள் மறைந்துரையும் காலத்தில் தங்களுடைய, அதாவது துரியோதனாதிகளுடையவும் அவர்களுடைய மந்திரி பிரதானிகளோ அல்லது அவர்களுக்கு மிகவும் விரும்பியவர்களோ வேண்டியவர்களோ அவர்களின் கண்களில் பாண்டவர்கள் பட்டுவிட்டால் திரும்பவும் 12 வருட காலம் ஆரணியவாசம், ஒரு வருடம் அஞ்ஞாதவாசம் வாழ வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பெற்று தங்களுடைய ஆரண்யவாசத்தை வெற்றிகரமாக 12 வருடங்கள் முடித்துவிட்டு விராட தேசத்தில் அஞ்ஞாதவாசம் செய்யும் சமயத்தில், அஞ்ஞாதவாச காலமும் முடிந்தது. அப்படி அஞ்ஞாதவாசம் முடியும் தருணத்தில் கண்ணனை அனைவரும் தியானிக்கின்றனர். எம்பெருமான் கருங்கண் தோகை மயிர்பீலி ஜனிந்து கட்டி நன்கொடுத்த பீதகவாடையுடன் செங்கமலக்கடலில் சிற்றுதழ் போல் விரலில் சேர்த்திகழாழி கெடும் கிங்கிணியும் அறையில் தங்கிய புன்வடமும் தாழ நன்மாதுளையின் பூவொடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள ஐம்படையும் தோல் வலையும் அணிந்து கொண்டு மேகஷ்யாமல இபமான திருமேனியுடன் கண்டார் மனம் குளிரும் விதமாக பாண்டவர்களின் முன் பொலிந்திருண்ட கார்வானில் மின்னல் போல் பிரகாசமுடன் தோன்றினான். அனைவரும் விழுந்து அடிபணிந்து எம்பெருமானை பலவாறு ஸ்தோத்திரம் செய்கின்றனர். தர்மாத்மாவான தர்மபுத்திரர் எம்பெருமானே ஸ்ரீகிருஷ்ணா, எங்களுக்கு சகலவித பந்துவாய் அனயாகியத்தனாகி ஆளுமெம்பிரானுமாய் என்று அனைத்து வித உறவுகளாய் இருக்கின்ற, இருக்கப் போகின்ற, இருந்து வருகின்ற தேவரீர் அடியோங்குடுக்காக துரியோதனிடம் தூது சென்று போர் வராமல் காப்பாற்றி எங்களுக்கான ராஜ்யத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாறு தேவரீரை நான் பணிமுன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறுகிறான். கண்ணன் புன்முறுவல் பூக்கின்றான். தர்மாத்மாவின், தர்மபுத்திரனின் இந்த உரை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அதுபோன்று நடக்கப் போவதில்லை. தர்மரிடம் தலையை அசைக்கின்றான். பீமன் கூறுகின்றான், எனது தமையன் வீரத்தை பெரும்பாலும் இழந்துவிட்டார். அவருக்கு வீரம் சுத்தமாக இல்லை. அந்த பாவி துரியோதனனை
பழிவாங்க வேண்டும் என்ற துடிப்பு அவரிடம் இருந்தால் இப்படியெல்லாம் உன்னிடம் கூறியிருப்பாரா? இது என்ன பேச்சு? அப்படி நீ துரியோதனிடம் தூது சென்று சமாதானத்தை அவன் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கான ஒரு ராஜ்யத்தையோ அல்லது சிறு பகுதியையோ அளித்து விட்டான் என்றால் நாங்கள் உன் மீது சத்தியம் செய்துள்ள சபதங்கள் என்ன ஆவது? நான் துச்சோதனனின், அதாவது துரியோதனனின் தம்பியான துச்சாதரனின் மார்பை பிளந்து அந்த ரத்தத்தை குடிப்பேன் என்று சபதம் செய்திருக்கின்றேனே, அச்சபதம் என்ன ஆவது? என் வீரம், என் தோள்கள் திறவெடுக்கின்றன. அத்திறவிற்கு உணவு எனக்கு நீ சரியாக அளிக்க வேண்டும் என்று வீராவேசத்துடன் பொங்கி கர்ஜிக்கின்றான் பீமசேனன். அர்ஜுனனோ பீமனின் வாய்மொழியே வழிமொழிகின்றான். ஆனால் மிகவும் அடக்கத்துடன் எம்பெருமானின் திருவடி பணிந்து நகுலனுக்கு பீமசேனனின் கூற்றே சரியென்று படுகின்றது, தர்மர் கூற்று சரியல்ல, வீரத்தை எப்படியேனும் வெளிப்படுத்தி எங்களுக்கான ராஜ்யத்தை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும், அதுதன்றோ தர்மம் என்று கூறுகின்றான். திரௌபதியை சந்திப்பதற்காக எம்பெருமான் தன்னிடம் செல்கின்றார், அவள் இருப்பிடம் செல்கின்றான். திரௌபதி அண்ணா என்று எம்பெருமானின் திருவடி பணிந்து எழுகின்றாள், பலவாறு ஸ்தோத்திரம் செய்கின்றாள். அனைத்தையும் கேள்விப்பட்டேன் அண்ணா, என்னுடைய கூந்தலை நான் எப்படி முடிவது? உன் மீது சத்தியம் செய்திருக்கின்றேன். அந்த பாவி துரியோதனன் பெண்ணென்றும் பாராமல் வீட்டிற்கு விளக்காக இருந்த என்னை என் மயிரை பிடித்து இழுத்து கொண்டு வந்து சபையில் அவமானப்படுத்தினான். அது மட்டுமா, அந்த பாவி துச்சாதனன் என் துகிலை உரிந்தான். அன்று நீ என்றோ காத்தாய் என்னை. உன் மீது சபதம் செய்து அந்த துச்சாதரனின் ரத்தத்தை எடுத்து என் கூந்தலில் பூசிய பிறகுதான் என் கூந்தலை நான் முடிந்து கொள்வேன் என்று உன் மீது சபதம் செய்திருக்கின்றேனே, அந்த சபதத்தை நீ நிறைவேற்ற வைக்க வேண்டாமா? இது தகுமா? என் தர்மபுத்திரர், என் கணவர் தர்மபுத்திரர் கூறிய போன்று நீ 5 வீடுகளையாவது எங்களுக்கு பெற்றுக் கொடுத்து விட்டால் உனது சாமர்த்தியத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். நீ மாயைகளில் வல்லவன், அனைவரையும் மயக்கப்புறச் செய்வாய். அவ்வாறு உன்னிடம் மயங்கிய துரியோதனன் சமாதானத்திற்கு ஒப்புக்கொண்டு 5 வீடுகளையோ அல்லது ராஜ்யத்தையோ எங்களுக்கு கொடுத்து விட்டான் என்றால் எங்களுடைய சபதம் என்ன ஆவது என்று கதறுகின்றாள். அவளுக்கு பலவாறு ஆறுதல்கள் சொல்கின்றான் எம்பெருமான் கண்ணன். சகதேவனையும் சந்திக்கச் செல்கின்றான். சகதேவன் தர்மாத்மா, ஜோதிஷ சாஸ்திர நிபுணன், சோதிட சுவடிகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றான். ஒரு காலம் சமாதானம் ஏற்படப் போவதில்லை, எல்லாமே துர்நிமித்தமங்களாகவல்லோ தோன்றுகின்றன. கண்ணன் சமாதானத்திற்காக தூது செல்லப் போவதில்லை, அவன் கபட வேடதாரி. அவன் இந்த போரை நடத்துவதற்காகவே சங்கல்பம் செய்திருக்கின்றான். மண்மிசை பெரும்பாரம் நீங்க ஓர் பாரதமா பெரும்போர் செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் கண்ணனின் சங்கல்பம். அச்சங்கல்பத்தை யாராலும் எளிதில் உடைக்க முடியாது. எம்பெருமானின் திருவுள்ளவன்றோ எதிலும் வெற்றி பெறும், நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட என்று மனப்பால் குடிக்கலாமா? எம்பெருமான் நினைப்பதென்றோ ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிதர்சனமாக நடக்கின்றது என்று சுவடிகளை வைத்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றான். சகதேவனுக்கும் பாரத போர் நடத்துவதில் விருப்பமில்லை. தர்மாத்மாவான தர்மபுத்திரனின் வழியே சகதேவன் இருக்கின்றான். கண்ணன் வருகின்றான், சகதேவன் திருவடி படுகின்றான் எம்பெருமானை. அவர்கள் அனைவரும் ஒவ்வொரு விருப்பம் அவர்களுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் என்னிடம் கூறினர். உன்னுடைய விருப்பம் என்னவோ சகதேவா, நான் அறிந்து கொள்ளலாமா? தூது செல்வதற்கு முன்னால் உங்கள் அனைவரின் மனநிலைகளையும் நான் சரியாக அறிந்திருக்க வேண்டும் அல்லவோ என்று கபட சிரிப்பை சிரிக்கின்றான். எம்பெருமானே, இந்த போரில் அடியனுக்கு சிறிது கூட விருப்பமில்லை, ஆனால் என் விருப்பப்படியா எல்லாம் நடக்கின்றது? தேவரீரின் விருப்பமன்றோ இங்கு பிரதானமாக அனைவரையும் வழி நடத்துகின்றது. தேவரீரின் சங்கல்பத்தை உடைத்தால் என்றோ இந்த பாரத போர் வாராமல் தடுக்க முடியும் என்று கூறுகின்றான் சகதேவன். ஆனாலும் இந்த பாரத போர் வராமல் தடுப்பதற்கு ஒரு வழி இருக்கின்றது என்று கூறுகின்றான் எம்பெருமான். சிரிக்கின்றான், என்ன வழியோ? எதுவுமே தெரியாத எனக்கு நீ கூறமாட்டாயா என்று கூறுகின்றான் கண்ணன் சகதேவரிடம். முதலில்
தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எங்கள் ஐவரையும் நாடுகெடுத்த வேண்டும். கர்ணனுக்கு முடிசூட்ட வேண்டும். பாஞ்சாலி கூந்தலை அறுத்தெறிய வேண்டும். இவை அனைத்தையும் செய்துவிட்டு உன்னை நன்றாக எங்கும் வெளியில் செல்லாதபடிக்கு கயிற்றை கொண்டு பிணைத்து சிறையிட வேண்டும். அவ்வாறு ஒரு அரிய செயல் நடந்தால் இந்த பாரத போர் வாராமல் ஒரு கால் நாம் தவிர்க்கலாம் என்று கூறுகின்றான். கண்ணன் இடி இடி என்று சிரிக்கின்றான். பாஞ்சாலியின் கூந்தலை அறுத்தெறியலாம், உங்கள் அனைவரையும் நாடு கடத்தலாம், கர்ணனுக்கு முடிசூட்டலாம், எல்லாம் சாத்தியமானது. ஆனால் விஸ்வரூபியான என்னை உன்னால் கட்ட முடியுமா? என்னை அடக்குவதற்கு யார் இருக்கின்றார்கள் என்று பிரம்மாண்டமாக விஸ்வரூபத்தை எடுக்கின்றான். எங்கு பார்த்தாலும் கண்ணன், அவருடைய திருமேனி உலகம் அனைத்தையும் வியாபிக்கின்ற 100 கண்ணன், 1000 கண்ணன், லட்சக்கணக்கான கண்ணன், எங்கு பார்க்கினும் கண்ணன் தோன்றுகின்றான். தன்னுடைய மாயையை பலமாக வெளிப்படுத்துகின்றான் எம்பெருமான். ஒரு கண்ணன் குடரூதுகின்றான், ஒரு கண்ணன் அட்டகாசமாக சிரித்துக் கொண்டிருக்கின்றான், ஒரு கண்ணன் முறித்து பார்க்கின்றான், ஒரு கண்ணன் அன்புடன் பார்க்கின்றான். சகதேவன் இந்த மாயை செயலை கண்ணாரக் கண்டு எம்பெருமானை சேவிக்கின்றான். சரி, என்னுடைய சக்தி என்னவென்று இப்பொழுது நான் காட்ட வேண்டிய சமயம் வந்துவிட்டது. உன்னுடைய சக்தியை நீ உன்னுடைய மாயச் செயலை காட்டினாய் என்றோ என்னிடம், இப்பொழுது என்னுடைய சக்தியையும் நீ பார், பக்தனின் சக்தியை பார் என்று பத்மாசனமிட்டு அமர்ந்து கொள்கின்றான் சகதேவன். ஸ்தோத்தரிக்கின்றான் எம்பெருமானை. தன்னுடைய ஹிருதய கமலத்தில் கண்ணன் எம்பெருமானை இருத்தி அவருக்கு அர்க்யபாத்ய ஆசமனாதிகளை சமர்ப்பித்து சோடச உபசாரங்களை சமர்ப்பித்து மானசீகமாக ஆராதனம் செய்து அவரை பலவாறு மனத்திற்குள்ளேயே ஸ்தோத்திரம் செய்து தன்னுடைய பக்தி என்ற கயரை கொண்டு கயிற்றினை கொண்டு எம்பெருமான் கண்ணனை நிதானமாக கட்டுகின்றான். தன்னுடைய ஹிருதய கமலத்தில் வெளிப்புற தோற்றத்தில் உள்ள அனைத்து கண்ணன் திருவுருவங்களும் மறைந்து விடுகின்றன. அவை அனைத்தும் எம்பெருமான் கண்ணனிடம், அதாவது உண்மையான கண்ணனின் திருமேனியில் ஒன்று விடுகின்றன. அவை அனைத்தும் எம்பெருமானின் மாயத்தோற்றங்களே. கண்ணன், சகதேவா போதும், நிறுத்து, உன்னுடைய பக்திக்கு நான் மிகவும் மெச்சினேன். அன்று அன்னை கண்ணினுள் சிறு தாம்பினால் என்னை கட்டுண்ண பன்னியாய் உரலுடன் சேர்ந்து கட்டுப்பட்டேன். என்னுடைய அன்னை யசோதைக்காக பத்துடை அடியவர்க்கு எளியவனாய் பிறர்களுக்கு அரிய வித்தகனாயிருந்த நான் மற்றொரு கடவெண்ணை கலவினில் உறவிடை யாப்புண்டு என் அன்னை யசோதையினால் கயிற்றினால் கட்ட பெற்று உரலுக்கும் எனக்கும் வேறுபாடு தெரியாதபடிக்கு உரலை கட்டிப்பிடித்து கொண்டு இருந்தேன். ஒரு காலம் சிறு குழந்தையாயிருந்த சமயத்தில் பிறகு கோபிகைகளின் காதலில் கட்டுப்பட்டேன். அவர்களை விட்டு பிரியாதபடிக்கு அவர்களுடனேயே இருந்தேன். பின்பு இப்பொழுது உன்னுடைய பக்திக்கு கட்டுப்படுகிறேன். இவ்வாறு என்னை 3 நிலைகளில் கட்டிய முப்பெரும் மகாத்மாக்கள் நீங்கள். இந்த கட்டை தயவு செய்து அவிழ்த்துவிடு, என்னால் இந்த இறுக்கத்தை தாங்க முடியவில்லை என்று பலவாறு கெஞ்சுகின்றான் சகதேவனை. சகதேவன் கூறுகின்றான், எம்பெருமானே, உன்னை கட்டுவது யாரால் முடியும்? பக்தனால், பரம பக்தனால், உன்னுடைய அன்புக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்பவனால் மட்டுமே உன்னை கட்ட முடியும். அதுவும் உன்னுடைய சங்கல்பத்தினாலேயாத நீ கட்டுண்ணப்படுகிறாய். உன்னுடைய சங்கல்பத்தினாலேதான் நீ கட்டுப்படுகிறாய் பக்தனுக்கு. ஆகையால் உன்னை யாரும் கட்ட முடியாது. ஆனால் உன்னை நான் அவிழ்த்து விட வேண்டும் என்றால் எனக்கு நீ ஒரு வரம் அளிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கின்றான். சகதேவா, உனக்கு வேண்டியதை கேள். என்னுடைய கட்டு அவிழ்க்கப்பட்டால் போரும் என்று எம்பெருமான் வாக்களிக்கின்றான் சகதேவனுக்கு. எம்பெருமானே, எங்களுடைய சகோதரர்கள் நால்வரையும்
என்னையும் எப்பொழுதும் நீ காத்து ரட்சிக்க வேண்டும் என்று எனக்கு வாக்களிக்க வேண்டும், வரம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கட்டை நான் அவிழ்ப்பேன் என்று சகதேவன் கேட்கின்றான். சகதேவா, நன்றாக யோசித்துக்கொள். பாண்டவர்கள் ஐவரையும் மட்டும் நான் காக்க வேண்டுமா, அல்லது வேறு ஏதாவது எச்சரிக்கை இணைப்புகள் இருக்குமானால் சொல், அதையும் சேர்த்து செய்கிறேன் என்று எம்பெருமான் கள்ளச்சிரிப்புடன் கூறுகின்றான். போரும், எங்கள் ஐவரை நீ எப்பொழுதும் காத்து ரட்சித்தால் போரும் என்று சகதேவன் கேட்க, எம்பெருமானும் சகதேவன் கேட்ட வண்ணம் மரமடிக்க சகதேவனுக்கு தன்னுடைய பக்தி என்ற கட்டை அவிழ்க்கின்றான். சகதேவன் கண்ணன் எம்பெருமானும் விடுபடுகின்றான். சகதேவன் கண்ணனை விழுந்து சேவித்து தான் செய்த அவதாரத்திற்கு தன்னை க்ஷமித்து விடும்படியாக விஜாபனம் செய்ய சகதேவனை கண்ணன் ஆலிங்கனம் செய்து கொள்கின்றான். உண்மையான பக்தன் கிடைத்துவிட்டால் எம்பெருமானின் ஆத்மா மிகவும் மகிழ்ச்சி அடையுமா. அவனை இருக்க அணைத்து, நீ என்றோ உண்மையான பக்தன் என்று கண்ணன் மிகவும் பாராட்டிச் செல்கின்றான். தூது போன நிகழ்வும் நடக்கின்றது. எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால் பாரத போரும் வெடிக்கின்றது. அனைவரும் கொல்லப்படுகின்றனர். இச்சமயத்தில் கர்ணனும் கொல்லப்படுகின்றான். கர்ணன் கேட்ட வரத்தின்படியே குந்தி தேவியானவள் அவருடைய மூத்த மகனான கர்ணனை தன்னுடைய மடியின் மீது கிடத்திக் கொண்டு, மகனே, பாண்டவர்கள் அனைவரிலும் மூத்தவனே என்று கதறுகின்றார். அப்பொழுதுதான் சகதேவனுக்கு மண்டையில் அடித்தார்போல் உரைக்கின்றது. தன்னுடைய பழைய செயல், கண்ணனும் பெருமானை கட்டி போட்ட செயல் ஞாபகத்திற்கு வருகின்றது. ஐயகோ, என்ன ஒரு பிழை செய்து விட்டேன். அப்பொழுதும் எம்பெருமான் கூறினானே, பிற்சேர்க்கை அதாவது இணைப்புகள் ஏதேனும் இருந்தால் சொல், அதையும் சேர்த்து செய்கிறேன். உங்கள் ஐவரை மட்டும் காக்க வேண்டுமா, அல்லது உங்களுடன் சேர்ந்த அனைவரையும் காக்க வேண்டுமா என்று கூறினானே, அப்பொழுது இந்த கர்ணனானவன் எங்களுடைய மூத்த சகோதரன் என்று நான் அறியாமல் போய்விட்டேனே. ஐயகோ, இப்பொழுது நான் ஒரு சகோதரனை அல்லவா இழந்து விட்டேன் என்று வருத்தப்படுகின்றான். தன் மனதை ஒருவாறு தேர்த்திக் கொள்கின்றான். எம்பெருமானின் மாயைக்கு யாரால் தப்பிக்க முடியும்? ஞானிகளும் மகான்களும் பக்தர்களும் கூட அவனுடைய மாயையில் சிக்குண்டு திகைப்பவர்களே. ஆகையினால் எம்பெருமானே சத்தியசங்கல்பன், அவனுடைய சங்கல்பமே வெற்றி பெற்றது. அவன் யாரை வாழ வைக்க வேண்டும் என்று சங்கல்பிக்கின்றானோ அவர்கள்தான் வாழ்வார்கள், மீதி அனைவரும் வீழ்வார்கள் என்று தன்னுடைய மனதை திடப்படுத்திக் கொள்கின்றான். கண்ணனை பணிந்து பலவாறு ஸ்தோத்திரம் செய்கின்றான். எம்பெருமானும் பாண்டவர்களை அனுகிரகித்து தன்னுடைய இருப்பிடமான துவாரகாபுரிக்கு எழுந்தருளி நல்லாட்சி நடத்தி அனைவரையும் கடாட்சிக்கின்றான். இவ்வாறு சகதேவனைப் போன்று நாமும் நம்மை மிகவும் புத்திசாலியாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று பலவிதமான பிரார்த்தனைகள் செய்கின்றோம். ஆனால் நாம் நமக்கு வேண்டியதாக நினைத்துக் கொண்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடம் பிரார்த்தித்து கேட்டு பெறும் அனைத்து பொருள்களுமோ, அல்லது அனைத்து உறவுகளுமோ, அல்லது வேறு ஏதோமோ, அது நமக்கு ஒரு சமயத்தில் வேண்டியதாக இருக்கும், மற்றொரு சமயத்தில் வேண்டாததாக இருக்கும். ஆகவே நாம் அனைவரும் எம்பெருமானிடம், எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணா, எனக்கு எது நல்லது என்று, எனக்கு எதை அடித்தால் அது எனக்கு நன்மை பயக்கும் என்று நீர் நிச்சயித்து உம்முடைய ஹிருதயத்தில் என்னை பற்றி எது நினைத்துக் கொண்டு எனக்கு எதை அடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீரோ அதை மட்டும் அடியேனுக்கு அடித்தால் போதுமானது. எனது ஆவியும் உனதே என்று எம்பெருமானிடம் பிரார்த்தித்து அவனுடைய பெரும் திருவருளை நாம் பெற்று அளவிலா ஆனந்தத்துடன் எங்கும் திருவருள் பெற்று இன்புற்று சகலவிதமான நற்குணங்களோடும் நற்பண்புகளோடும் வாழ்ந்து ஸ்ரீமன் நாராயணனின் திருவருளை பெற்று உய்வோம் என்று இச்சமயத்தில் கூறி அடியேனுடைய ஆச்சாரிய சார்வபௌமரான ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மேணசும் மதிவியபாதுகா சேவக ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகனின் தேனே மலரும் திருவடி தாமரைகளை தியானித்துக் கொண்டு அமைகின்றேன். ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீணசம்மபரபிரம்மணே நமஹா.
ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஸ்மீ சும்மதிவ்யபாதுகா சேவக ஸ்ரீவஞ்சடகோபஸ்ரீ நாராயண யதீந்திரமாதேஜிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திரமாதேஜிகாய நமஹ.